வணக்கம். ஜோஹர் அம்னோ துணைத் தலைவர் நூர் ஜஸ்லான் சவால் விடுத்திருப்பதை போன்று பூலாய் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு மாயிகா ஆர்வமாக இல்லை என அக்கட்சியின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அந்த நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வேண்டும் என மாயிகா கோரிக்கை விடுக்கவில்லை. அதோடு அந்த தொகுதியில் போட்டியிடும் ஆர்வத்தையும் நாங்கள் கொண்டிருக்கவில்லை. எனவே இந்த விவகாரத்தை இதன் பிறகும் எழுப்ப வேண்டியதில்லை என விக்னேஸ்வரன் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற தொகுதிகள் குறித்த பேச்சுக்களை தேசிய முன்னணியின் உயர் தலைமைத்துவம் நடத்தி வருகிறது. மாநில நிலையிலான தலைவர்களுக்கு இந்த விவகாரத்தில் தொடர்பு கிடையாது என அவர் தெரிவித்தார். தாப்பா தொகுதியை மாயிகா அம்னோவிடம் ஒப்படைத்துவிட்டு அதற்கு பதிலாக பூலாய் தொகுதி மாயிகாவிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என 2 வாரத்திற்கு முன் நூர் ஜஸ்லான் கூறியிருந்தார். தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினராக மாயிகாவின் தேசிய துணைத் தலைவரான தத்துஸ்ரீ எம் சரவணன் இருந்து வருகிறார். விமான டிக்கெட்டுகளுக்கான கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் என கேபிட்டல் ஏ பிர்ஹாட்டின் தலைமை நிர்வாக அதிகாரி தான் ஸ்ரீ டோனி பெர்னாண்டஸ் வலியுறுத்தியுள்ளார். எரிபொருள் விலையேற்றம் மற்றும் அமெரிக்க டாலர் மதிப்பு உயர்ந்தது போன்ற காரணங்களால் விமான டிக்கெட்டுகளின் விலையை உயர்த்த வேண்டியுள்ளதாக அவர் கூறினார். 2019 இருந்த விமானங்களுக்கான டிக்கெட் கட்டணம் இனிமேல் தொடர முடியாத சூழ்நிலை இருப்பதாக அவர் தெரிவித்தார். அனைத்துலக எல்லைகள் திறக்கப்பட்டதை தொடர்ந்து அனைத்து விமான நிறுவனங்களும் ஆதாயத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளது. விமான டிக்கெட்டுகளின் கட்டணம் தற்போது குறைவாக இருப்பதாக டோர்னி பெர்னாண்டஸ் தெரிவித்துள்ளார். மூன்று மாணவிகள் சம்பந்தப்பட்ட கற்பழிப்பு மற்றும் பாலியல் குற்றத்தில் சம்பந்தப்பட்டதன் தொடர்பில் 2 மாணவர்களும் லோரி உதவியாளரும் கைது செய்யப்பட்டனர். அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 3 மாணவிகளிடம் புகார்களை பெற்றதை தொடர்ந்து 3 சந்தேக பேர்வழிகள் கைது செய்யப்பட்டதாக கோத்தாபாரு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது ரோஸ்லி டவுட் தெரிவித்தார். 2 கற்பழிப்பு சம்பவங்கள் பள்ளி வட்டாரத்தில் நிகழ்ந்துள்ளதாக அவர் கூறினார். 17 முதல் 19 வயதுடைய 3 சந்தேக பேர்வழிகளும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பினேங்கில் சுங்கைடுவா மற்றும் வட்டருவத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் சந்தேகத்திற்குரிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் 2 கைது செய்யப்பட்டதோடு 84,000 ரிங்கிட் மதிப்புள்ள போதைப்பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டன. வட செப்ராங் பிராய் OCPD துணை கமிஷனர் முகமது ரட்ஜி அஹமத் இந்த விவரங்களை தெரிவித்தார். அந்த 2 நபர்களிடமிருந்து 6.3 கிலோ ஹீரோயின் மற்றும் 47.8 கிலோ கேனபிஸ் போதைப்பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த ஜூன் மாதம் முதல் உள்நாட்டு சந்தையில் அந்த 2 சந்தேக பேர்வழிகளும் போதைப்பொருளை விநியோகித்து வந்திருப்பதாக முகமது ரட்ஜி தெரிவித்தார். சரவா காபி ஜலான் மெரிட்டில் சிமெண்ட் லோரி ஒன்று பள்ளத்தில் விழுந்ததில் 3 தொழிலாளர்கள் மரணமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் காபி தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த 12 உறுப்பினர்கள் விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். எனினும் விபத்துக்குள்ளான இடம் வெட்டுமர பகுதிக்கான சாலையை கொண்டிருந்ததால் 2 4-சக்கர வாகனங்கள் மூலம் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். 3 தொழிலாளர்களுடன் சுமார் 6 மீட்டர் ஆழம் உள்ள பள்ளத்தில் லோரி விழுந்து கிடந்ததால் அதில் சிக்கிக்கொண்ட 3 மீட்பதற்கு தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடினர். லோரியின் கண்ணாடியை வெட்டி அந்த ஊழியர்களின் உடல்களை தீயணைப்பு படையினர் மீட்டு வெளியில் கொண்டு வந்தனர். மீன் பிடிப்பதற்காக சொந்தமாக தயாரிக்கப்பட்ட குண்டு வெடித்ததில் ஆடவர் ஒருவர் உயிரிழந்தார். லெங்கோங் லாத்தாக் காபு பொழுதுபோக்கு மையத்திற்கு அருகே நிகழ்ந்த அந்த சம்பவத்தில் மற்றொரு நபர் காயமடைந்தார். குண்டு வெடிப்பில் 44 வயதுடைய அமீருடின் கைருடின் என்ற ஆடவர் இறந்ததை பேரா போலீஸ் தலைவர் முகமது யூஸ்ரி ஹசான் பஸ்ரி உறுதிப்படுத்தினார். அந்த சம்பவத்தில் காயமடைந்த 40 வயதுடைய ஆடவர் தைபிங் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக முகமது யூஸ்ரி கூறினார். அச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து போலீஸ் குழு சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்றபோது ஒருவர் இறந்து கிடந்ததோடு மற்றொரு நபர் காயமடைந்த நிலையில் இருந்ததாக அமீருடின் தெரிவித்தார். போரிஸ் ஜான்சனுக்கு பதில் பிரிட்டனின் புதிய பிரதமராக லீஸ்ட்ரஸ் இன்று பதவியேற்கவிருக்கிறார். ஸ்காட்லாந்தில் எலிசபெத் அரசியாரை சந்தித்த பின் தமது புதிய அமைச்சர்களின் பட்டியலை லீஸ்ட்ரஸ் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.
பொருளாதார நெருக்கடியை தீர்க்கக்கூடிய வகையில் தமது புதிய அமைச்சரவை குழுவை அவர் தேர்வு செய்வார் என கூறப்படுகிறது. 41 வயதுடைய லிஸ்ட்ராஸ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பதவிக்கான தேர்தலில் 81,326 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனாக் 60,399 வாக்குகளை பெற்று தோல்வி கண்டதாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் தேர்தல் குழுவின் தலைவர் சர் கிரஹாம் பிரேடி அறிவித்தார். மார்கரெட் த்ரேச்சர் மற்றும் தெரேசா மேவுக்கு பிறகு பிரிட்டனில் பிரதமர் பதவியை ஏற்கவிருக்கும் 3வது பெண் என்ற பெருமையை லிஸ்ட்ரஸ் பெறுகிறார். ரேக்டர் கருவியில் 6.8 அளவில் பதிவான நிலநடுக்கம் சீனாவின் சீச்சுவானில் ஏற்பட்டதை தொடர்ந்து 21 பேர் உயிரிழந்தனர். அந்த நிலநடுக்கத்தின் அதிர்வை சீச்சுவான் தலைநகர் செங்டு மற்றும் இதர வட்டாரங்களிலும் உணர முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிக்கு அருகே உள்ள பல்வேறு சாலைகள் மற்றும் வீடுகளும் சேதமடைந்தன. பல இடங்களில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டன. 2017 பின் சீச்சுவான் வட்டாரத்தில் தற்போது பெரிய அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சீனாவின் தேசிய தொலைக்காட்சி நிலையம் அறிவித்தது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.